சுண்டக்கடையை போட்டு தோசை சுட போறமையா. வாங்கையோ, எல்லாரும் வாங்கையா சாப்பிட. அருணே, என்ன பண்ணி தண்ணி ஊத்தப்பா. தண்ணி கொதிக்கிட்டுமையா. சுண்டக்கல்லையா, அஞ்சு நாள் ஊற வச்சிருக்கியா சுண்டக்கல்லைய. இட்லி தட்டில் வச்சா அவிக்கணுமையா. வெள்ளப்பூடையா. ஈரங்காயம்மையா. மிளகா வத்தையா. மிளகையா. இத்தனை சீரகம்மையா. ஒரு நாளை வேகட்டுமையா. விறகு அண்ணன் அன்னைக்கு பார்க்க முடியாது. அங்கே கிடக்கிற விறகு வெட்டச்சு விடுவோம். கல் உப்பையா. முறுக்கி போடுறேன். நல்ல நெய்யா. மாவு கூட ஊற்றிடணுமையா. அப்பதான் தோசை மோர் மோர்னு வருமையா. சுண்டக்கல்லைய கீழே வைக்கிற தட்டில் தானே வைக்கணும். மற்ற சாமான மேலே வைக்கணுமையா. நல்ல வந்துருச்சியா சுண்டக்கல்ல. நல்ல வந்துருச்சியா. அவிச்ச சுண்டக்கடைய ஆட்டணுமையா. தண்ணிய ஊத்தி ஊத்தி ஆட்டணுமையா. என்ன பாட்டி, வேற எதுவும் வச்சிருக்கீங்களா இதே மாதிரி? வேற என்ன அந்த மூளைக்குல இருக்கு? நிறைய கிடக்கையா. சரி, டெய்லி ஒண்ணு அரைக்கிறோம், கொடுங்க. கல்லு உப்பையா. மாவுல கொஞ்சம் போட்டா இழுல கொஞ்சம் போடணுமையா.
இம்புட்டு இருக்கு, தோசை மாவு வேற கம்மியா இருக்கு. இது பாதி எடுத்து வச்சு தொட்டு திண்டுக்கலாம். இந்த திண்டு வருவேன், உப்பு போடணுமா? இதே வச்சு சட்டினி மாதிரி வச்சாலும் அந்த இது வச்சு திண்டோம்னா அப்படி இருக்கும் ஐயா. என்னத்துக்கு சட்டினி? பாதியை தோசையில் போட்டு மிச்சத்தை வந்து நம்ம சட்டினியை தொட்டுக்கிறலாமா? பாடுறா, அது சட்டினு வச்சாலும் உறங்காது. இது அப்படி மனமா இருக்கும் ஐயா. கஞ்சி தொட்டுக்கலாம், எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். சுடு சோத்துக்கு தொட்டுக்கலாமா? எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். அப்ப டூ இன் ஒன்று வச்சு சோத்துல வச்சு பிணைஞ்சது இல்லையா, அப்படி இருக்கும் ஐயா. இதா வேணும்னா தோசையா கலந்து தோசையில கலந்துக்கலாம் மாவுல. ஆமா, மாவுல கலந்துக்கலாம். இல்லைன்னா வச்சு தொட்டு திங்கணும்னு சொன்னா எடுத்து வச்சு தோசையில வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கு போதும் ஐயா, மிச்சம் பூரா சட்டினி தானையா? போதும். தோசையை சுடுவோம் ஐயா. பாட்டி, உருளைக்கிழங்கு எதுக்கு? உருளைக்கிழங்கு தோசைக்கு தடை வைக்கிறோம் ஐயா. என்ன தடவா? ஆமாய்யா, தோசை ஒட்டாம வரும் ஐயா. நல்லா ட்வின் பிரதர்ஸ் மாதிரி போஸ் கொடுக்கறத பாருங்க. தோசை வேட்டுமையா, வெந்தது திருப்பி போடுவோம் ஐயா. மொதல் தோசை பிஞ்சு தானே வரும், ரெண்டாவது தோசை சரியா போகும். அருணே, இந்த தோசை எப்படி வந்திருக்கு பாத்தியாப்பா? ஆ, பார்த்தேன் பார்த்தேன், நல்லா வந்திருக்கு. தோசை காம்பஸை வச்சு வட்டம் போட்ட மாதிரி இருக்கே, ரவுண்டா. சாப்பிட்டு போறியா? சாப்பிட்டு பார்க்கவா? பட்டி, சூப்பரா இருக்கு பட்டி. நல்லா கார சாதம் நல்லா இருக்கு. சட்னி எதுவுமே தேவையில்ல. சட்னி எதுவுமே தேவையில்லை எனக்கு, அதுவே போதும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. செல்ல பாட்டி. அற்புதமான தோசையா? அடா 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 அடா.
அற்புதமான தோசை என்ன ஒரு வாய் குடுக்குற நான் பாட்டி கிட்ட கேட்டு தனியா வாங்கிக்கிறேன். அப்படியா? ஆமா. சரி போ. சரி சரி குடு 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 குடு. எப்படி இருக்கே? அற்புதமான தோசை நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தட்ட மறந்துரு. என்ன கூப்பிட்டது ஒரு குத்தமாடா? தட்ட அப்படின்ட்டாங்க. நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. பாட்டி வேற லெவலு. பாட்டி மூலையில என்னதே இருக்குன்னு தெரியல. அடுப்புலயும் அனல் பறந்துகிட்டு இருக்குது. நாங்களும் உள்ள இறக்கிட்டு இருக்கோம். நான் மூணு தோசை தின்ட்டேங்க. இப்ப நான் ரெண்டாவது வாங்கின பாட்டிட்ட வாங்கின தோசையை பிடிங்கிட்டீங்கிறான். பிடிங்கிட்டீங்கிறானா? அவன் தட்ட முடிக்கிட்டீங்களா? டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. லைட்டா ஒரு வாய் தான் ஊட்டி விட்டேன், அந்த டேஸ்ட்டை பார்த்து இப்போ தட்ட பிடிங்கிட்டான். தோசை வேற லெவலு, செம்மையா இருக்குங்க. நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. பாட்டி தோசை ஊத்திக்கிட்டே இருப்பாங்க, நாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். உங்க வீட்டில் சுண்டைக்கல்ல எல்லாம் சாப்பிடாத சுட்டி பசங்க குட்டி பசங்க எங்களை மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை சுட்டு கொடுங்க, வித்தியாசமே தெரியாமல் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஆமாம், சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற சாப்பாடு. என்ன மாதிரி? யாருப்பா நீ? சின்ன பையா?